வணக்கம் உறவுகளே, ஆய் வோ வான் வேவா. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கண்டியில் கலஹங்கிற ஊரில் தான் இருக்கோம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நில்லம்பன்னு சொல்லி சொல்கிற ஊரில் தான் இருக்கேன். அதாவது கலஹாலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இங்கேயே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கே ஒரு மெடிடேஷன் சென்டர் ஒன்று இருக்குது. அதாவது பாவனான்னு சொல்லுவாங்க. இந்த அப்படியே இந்த மலை உச்சிருக்கு தெரியுமா, அப்படியே மேலே மலை உச்சிக்கு போகணும். சரியாக டைம் 7:20 ஆகுது மார்னிங். என் கூட இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட ஜாயின்ட் ஆக போகிறாரு. அவரும் ஜாயின்ட் ஆன பிறகு மற்ற விஷயத்தெல்லாம் பேசுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இதை பார்த்தீங்கன்னா தெல்தட் ரோட், இந்த ரோட்டாக தான் நான் வந்தோம். அப்படியே நேராக பணியை போகிறது பார்த்தீங்கன்னா கண்டி ரோட். ஸோ இதில் வந்து இந்த ஜங்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொங்கு ரோட்டன் போகுது. அது வழியால் தான் நம்ம மேலே போக போகிறோம். ஏன்னா நான் ஒரு ஜங்ஷன் காட்டினேன், அது வந்து கலஹா டு கண்டி ரோட். ஏன் கண்டியிலேருந்து வாரிங்களாக இருந்தால் கண்டியிலேருந்து தெல்தொட்டங்கிற பஸ்ஸை பிடிச்சி நில்லம்ப சொல்லி ஏரியாவில் நீங்கள் டிக்கெட் எடுத்தீங்கன்னா நீங்கள் கொண்டு வந்து இறக்கிறோம் இந்த ஜங்ஷனில். ஃப்ரெண்டு இன்னும் வரல, இடையில வந்துக்கிருக்கேன்றாரு. ஸோ அவரை மீட் பண்ணிட்டு அவரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். மேலே வந்துட்டோம். மேலே வரும்போது ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயில் வந்து காளி கோயில் ஒன்று. ஸோ இப்போ தான் கட்டுமான பணிகள்லாம் நடந்துக்கு இருக்குது. ஸோ என் கூட என் ஃப்ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. இல்லை, ஸோ இவர் தான் என் ஃப்ரெண்ட் மிஸ்டர் சஞ்சித். ஹாய் சொல்லுங்கள். ஹாய். சரி, ஓகே, நம்ம ரெண்டு பேரும் தான் இப்போ மேலே போக போகிறோம். ஸோ மேலே ரோட் போகுது, அதில் போயிடக்கூடாது. ரோடு இந்த பக்கம் ரோடு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே போகிற ரோடு சின்ன ஒரு சிம்பிளும் 1.3 கிலோமீட்டர்ன்னு சொல்லி. ஸோ இந்த ரோட்டில் அப்படியே மேலே போனோம்னா தான் மெடிடேஷன் சென்டருக்கு நம்மளுக்கு போகக்கூடிய மாதிரியே இருக்கும். நம்ம அந்த தியானம் மண்டபத்துக்கு வந்துட்டோம். இது தான் என்ட்ரன்ஸ். உள்ளுக்கு போகிடுவாங்கன்னு தெரியல. பாப்பேன், கேட்டு பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு. மெடிடேஷன் ரெசார்ட் இன் ப்ரோசஸ், ப்ளீஸ் பி சைலண்ட். அதாவது இந்த இடமே பார்த்தீங்கன்னா சைலண்டாக தான் இருக்கும். அதனால் நான் பேசுகிறது கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணி தான் பேசுகிறேன். ஸோ இந்த இடம் தான் நில்லம்ப புத்திஸ்ட் மெடிடேஷன் சென்டர். உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா காருக்கானா இருக்கா, நான் யாரையும் காணும் ஆக்கள் இருக்க மாதிரி விளங்கலை. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன கார்டன் ஏரியா மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ அதுதான் மெடிடேஷன் ஏரியா. மேலேயும் கொஞ்சம் ரூம்ஸ்க்கு இருக்குது, உள்ளுக்கெல்லாம் மெடிடேஷன் செஞ்சுக்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் உள்ளுக்கு யார் இருக்கான்னு தெரியலை, நம்ம போய் பார்ப்போம். இங்கேன்னு பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் தான் கட்டி போட்டிருக்காங்க. அது உள்ளுக்கு தான் நம்ம தியானம் பண்ணணும். இங்கே ரூம்ஸை பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ரூம்ஸ். வாரார் மங்கிட்டால சுத்தி வருவோம் உள்ளுக்கு போனது. இதுக்குன்னா 12 மணி 3 மணி வச்சு இருக்கணும். ஹோல்லாம் பார்க்கணும். அப்படியா, பார்த்தா நம்ம வெளியே போட்டோம். இப்போ சும்மா பார்ப்பேன், இருக்கக்குள்ளே போகக்கூடாது. சரி, டிஸ்டர்ப். எத்தனை பேர் இருக்கீங்க நீங்கள் வேலைக்கு? வேலைக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். நீங்கள் மட்டும் ரெண்டு பேர் இருந்தாங்க. ஒரு எங்கள் லைஃப்பில் இருந்த ஐயாவும் அவரும் விலகிட்டார். இன்னொருத்தர் சமைக்கிறதுக்கு இருந்தால் அவனும் விலகிட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறீங்களே? மெயின்டே வர்றவங்க கூட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. நான் சமைக்கிற வேலை, நான் வேலை இல்லாட்டி கூட்டுவேன். ஆ, சமைக்கிறீங்களா? நீங்கள் சமையல் அதுதான் மெயின். வேறு என்னத்த எப்படி இருந்தாலும் ஆளுங்க போட்டு செஞ்சுக்குவாங்க. வர்றவங்க தான் சாப்பாடு செய்ய அணிவான ஒரு ஆள் வேணும். இப்போ என்னையும் வச்சுக்கிட்டாங்க, வேலை தெரிஞ்சதுனால. இல்லாட்டி அவங்க சொந்தக்காரன் ஒருத்தான் வந்துருந்தோம். நான் எல்லா வேலையும் தெரியும். சைனீஸ், வெஸ்டர்ன், இந்தியன் எல்லா வேலையும் தெரியும். ஸ்கோட்டிஸ்லேருந்து எல்லாம் செய்வோம். அது பேக்கரி வேலை, அதெல்லாம் பீஸா பன்ஸு, அது இது. இப்போ அதனால தான் என்ன இப்படி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் என்னையும் விளக்கிருப்பாங்க. இங்கே சும்மா சம்பளம் கொடுப்பாங்களா? இவங்களும் இங்கே இருந்தவங்களா? ரொம்ப நாளா இங்கே 30 வருஷம் இருக்குது. 35 வருஷம் ஒரு லேடி மட்டும்தான் இருக்கான்.
மற்றதெல்லாம் இருந்து 15-20 வருஷம்லாம் அவன் பங்களூர் செஞ்சுக்கிட்டு நல்லா ரூம்களை செஞ்சுக்கிட்டு அவன் சல்லியில் இருந்தானுங்க. இந்த கொரோனா கூட எல்லாம் போயிட்டாங்க. ஏன்னா நம்ம உள்ளுக்கு தான் இருக்கோம். என்ன ஆச்சுன்னா ஒரு அண்ணர்த்த வந்தார், நம்ம கூட பேசினார். என்ன உள்ளுக்கெல்லாம் அனுமதி இல்லை ஏன்னு சொன்னால், இப்போ வந்து 2.5 வருஷமாக மூடி இருக்கான். உள்ளுக்கு 2-3 பேர் இருக்காங்களா, அது இந்த டைம் வந்து தியானம் பண்ணிக்கிருக்காங்கன்னா அதனால் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு 10-11 மணி மாதிரி வந்தால் உள்ளுக்கு போய் ஹோல்லாம் பார்க்கலான்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, நமக்கு மேலே ஒரு ரோட்டு போகுது அப்படியே. ஸோ அப்படியே மேலே போயிட்டு நம்ம மேலே ஒரு குளம் இருக்குன்றாரு, அதையும் பார்த்துட்டு அப்படியே ஒரு 11 மணி ஆகும் வரைக்கும் வந்தோம்னா உள்ளுக்கு நம்ம ஹோல்லாம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். பரலையா சுங்காய் சிந்த வழியில் தான் போகிறோம். பார்த்தீங்கன்னா கேட்ட கிடக்கும் ஃபுல்லாக காடு, ஆனால் அட்டை தான் அட்டை மொக்க போகுது நம்மளை இன்னைக்கு. ஸோ கேட் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க, ஒன்று தாண்டி போகணும் இல்லை குனிஞ்சு போகணும். நம்ம தாண்டியே போவோம். நம்ம அப்படியே மேலே ஏறி வந்ததுக்கும் இன்னும் மேலே போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வியூ கொஞ்சம் அழகாக இருக்குது. அதோட அங்கே ஒரு மலை இருக்குது பாருங்கள், அந்த மலை தான் அம்புலுவாகனு சொல்லுவாங்க. கம்பல ஏரியாவில் இருக்குது, கலஹாலேருந்து 25 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் அம்புலுவா வீடியோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கட்டாயமாக போய் பாருங்கள். வேணா ஐ பட்டனில் தாரே மேலே, ஸோ உங்களுக்கு பார்த்துக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா மேலே ஒரு குளம் இருக்குன்னு சொன்னார் அந்த அண்ணன். ஸோ அதை தான் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல வரும்போது இந்த ஒரு வியூவும் பார்த்தோம். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா வியூவை அந்த கரும் மேகத்தோடு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அந்த பக்கம் வெயில், நம்ம இருக்க பக்கம் லைட்டாக வெயில் அடிக்குது. ஆனால் என்னென்னா ஃபுல்லாக கொஞ்சம் மழை மூட்டை மழை மழை பெய்கிற மாதிரியே இதாக இருக்குது. இன்னொரு குளம் இருக்கிறது அழகு தானே. ஸோ இதுதான் அந்த குளம். ஸோ உங்கள்கிட்டலாம் எரும மாடுகள் நிறையா இருக்குது. ஒன்று சரி கிளம்பிடுச்சுனாலும் கஷ்டம் நமக்கு, கீழே ஏற போகிறோம். அந்த மேலே ஏறி அங்கிட்டு ஒரு வியூ ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்ப்போம். நம்ம இப்படியே போவோம், இப்படியே போவோம், இப்படியே அப்படியே சரி. அம்பலமான மலைவாது. ஸோ அது தான் நான் எனக்கு இதுக்கு முதல் போட்ட வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கல்குவாரிக்கு போயிருப்பேன். ஸோ அதுதான் அந்த கல்குவாரி, அதுதான் அம்பலமான மலை. ஓ வா, கலகா. ஸோ அந்த தான் பஸ் ஒன்று போகுது, அதுதான் கலகா குரூப். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்தான ரோட், மெயின் ரோட். கலகா டவுன் விளங்க மாட்டேங்குதுண்ணா. ஆமாம், ஜங்ஷன் கலா குரூப் ஜங்ஷன். அப்படியே மேலே போகணும், அங்கிட்ட தான் கலகா இருக்குது. இங்கே இருக்குது கலகா, மரம் மறக்குதுண்ணா. ஸோ அங்கே இருக்குது இந்த இடத்துல, இந்த இடத்துல இருக்குது கலகா. ஸோ அங்கிட்டு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பார்த்தீங்கன்னா புல்லுவை கூட பெருசு, இந்த மாதிரி காடுகளில் சாதாரண சின்ன சின்ன புல்லுகள் தான். எங்கே வேணால் நடந்து போகலாம், எப்படி வேணால் போகலாம். ஆனால் இந்த மலை உச்சி மட்டும் போக கிடைக்கல எனக்கு. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி ஒன்று இருக்குது, இப்படியே ஏறி அப்படியே மலை உச்சிக்கு போகிற மாதிரிக்கு வழி ஒன்று இருக்குது. ஒரு நாள் அந்த மலை உச்சிக்கு ஏறணும் சரி. அந்த மலை அடிவாரம் இருக்குது, அது மட்டும் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ குவாரிக்கு போனோம். ஸோ என்ன மலை, அம்பலமான துண்டு மேலே துண்டா? ஓ அம்பலமான, அங்கிட்டு ஒரு வெட்ட வழி ஒன்று விளங்குது வெளிச்சோன்னு. ஸோ அதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இங்கிட்ட பார்த்தீங்கன்னா சுற்றி காடு தான்,
தொடர்ந்து காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கிட்டு போனால் நான் நினைக்கிறேன் கலஹா விளங்கும் நினைக்கிறேன். கலஹா ஏரியா மட்டும் இல்லை, ஃபுல்லாக எல்லாம் விளங்கும். இப்போ பைனஸ் மரத்துக்கு இன்னொரு பேர்னு சொல்லுவாங்க, சைப்ரஸ் மரம் தானே, சைப்ரஸ் மரம்னு நம்ம சொல்லுவாங்க பைனஸுக்கு. ஸோ இதோடு நம்ம எப்படியே மேலே ஏறி அங்கிட்டு பார்த்தோம்னா அந்த பக்கமும் வியூ பாயிண்ட் அவ்வளோ அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு மடம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மடத்துக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே ஏறுவோம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரோடு போது எங்கிட்டு போகுதுன்னு தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா சின்ன மடம்னு கட்டி வச்சுருக்காங்க. ஆ நைஸ், வெரி நைஸ். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கட்டுவாங்க, மண்ணையும் கல்லையும் நடுவில் கம்புகளையும் வச்சு தான் அப்படி தான் கட்டுவாங்க. இப்போ தானே காங்கிரீட்டு சிமெந்தி, இப்போ ஸ்ரீலங்காவில் அதுவும் இல்லை. சிமெந்திக்கெல்லாம் அந்த மாதிரி வேலை, 1000 ரூபாய்க்கு இருந்ததெல்லாம் இப்போ 3000 4000 ரூபா சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு வராங்க. கூறிய பாருங்க, இது வந்து எல்லாமே என்ன மீனான்னு சொல்லுவாங்க, அந்த தூறு மீனா தூரை காய வச்சு கூறையாக போடுறது, அழகாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த இடம். யாரோ கொடையை வச்சுட்டு போயிட்டாங்க உங்களுடைய. அப்பே கம கலஹா காட்டுக்குள்ளே போகிறோம், போகலாம். அங்கே இருக்குது விலங்குது, அந்த அதுதான் கலஹா. மரனால் மறைக்குது எல்லாமே. கலஹா டவுனை சுற்றி பார்த்தீங்கன்னாலே எல்லாமே மலை தொடர்கள் தான் இருக்குது. ஒவ்வொரு மலையிலேருந்து நம்ம ஏறி ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே பெருமைப்படணும் கலஹாவில். முன்னுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மெடிடேஷன் ஏரியா அந்த இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக சத்தம் போட்டு பேசக்கூடாது, ஏன்னா சைலண்ட் ஏரியா, அதனால் சத்தம் இல்லாமல் கொஞ்சம் மெதுவாக தான் பேசிக்கிருக்கேன். எனக்கு அப்படியே மேலே போகலாம்னு நினைக்கிறேன், போய் பார்ப்போம். உங்களுக்கு பேக்ரவுண்ட் சவுண்ட் கொஞ்சம் கேட்டுக்கலாம், எவ்வளோ குருவிகள் கத்துதுன்னு சொல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா. ஸோ அந்த பக்கம்தான் மெடிடேஷன் ரூம் இருக்குது, அங்கே அந்த படியில் அப்படியே போகணும். டைம் டேபிள்லாம் போட்டு நம்ம போய் அந்த அண்ணனை மீட் பண்ணுறோம்.
இதுதான் கிச்சன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம உள்ளுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு வந்து யானை மண்டலத்துக்கெல்லாம். ஸோ உள்ளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான அமைதியை, மயான அமைதியை சொல்லுவாங்களே அந்த மாதிரி அமைதியாக இருக்கணும். நான் பேசுறது கூட ரொம்ப முள்ளத்தான் பேசி. இங்கே ஒரு அண்ணன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் நமக்கு எல்லாமே செஞ்சார். சாப்பாடு கூட போட்டாருங்க பார்த்தீங்கன்னா. லஞ்செல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம இங்கேருந்து வெளியே போகிறோம். உள்ளுக்கு போய் நான் வீடியோ எடுத்தேன், ஆனால் என்னாச்சுன்னா பேச முடியாது, பேசவும் கிடைக்காது. ஸோ இங்கே பாங்க ரெண்டு இருக்குது, அவங்களோட மடம், அப்புறம் இன்னொரு அது வந்து சாரி அது வந்து லைப்ரரி. இன்னொரு மடம், அதே மாதிரி மேலே ஒரு மடம் இருக்குது. ஸோ ரெண்டு மடம் இருக்குது. அது இல்லாமல் நிறைய ரூம்ஸுங்க இருக்குது தங்கி இருக்கிறதுக்கு. அது கொரோனாங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் ஆக்கள் வந்தாங்களாம். ஸோ இப்போ வந்து ரொம்பவே குறைவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 4-5 பேர் தான் இருக்கிறாங்க, பெருசாக யாருமே இல்லைங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வந்தோம், வந்து பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும். அதே நேரம் என் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஸோ கைஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.